வெல்கம் ஆல் ஜவஹர். 2021 புதிய ஆண்டு பிறக்கும் போது சில ப்ரிடிக்ஷன் சில பேர் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து மாடர்ன் ஏஜ் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிஸ்டர் கிரெய்க் ஹாமில்டன் பார்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது 2021 நடைமுறைக்கு இந்தியாவில் வர வேண்டிய சில மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கடைசியாக பார்க்க வேண்டியது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், அதுக்கும் டிஎல்டின்னு சொல்லப்படுகிற இந்த டிஜிட்டல் லெட்ஜர் அப்படின்னு சொல்லப்படுகிற டிஜிட்டல் லெட்ஜர் டெக்னாலஜி டிஎல்டி அப்படிங்கிறதுக்கும் ஒன்று தானா வேறையா அப்படிங்கிறது வேகமாக பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் வந்து 2021 ப்ரெடிக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃப்ரெஞ்சு நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்காலர் வந்து அவர் ஏற்கனவே புக்கெல்லாம் எழுதியிருக்காரு இன்னென்ன இயரில் இன்னும் நடக்கும் அப்படின்னு. அதை அவர் என்ன சொன்னாரோ இல்லையோ, மற்றவங்க அதை பற்றி நிறைய கதைகளாக சொல்லி அதை வெளியில் போட்டிருக்கிறாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த நியூ ஏஜ் நாஸ்ட்ராடமஸ்ன்னு பேர் கொண்ட மிஸ்டர் கிரெய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாமில்டன் பார்க்கர் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அது கொஞ்சம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து லாஸ்ட் இயர் அவர் சொன்னக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் நடந்தது, அதாவது இந்த பெருந்தொற்று வரும் அப்படிங்கிறத அவர் சொன்னார், அது நடந்திருக்கு அப்படின்னாங்க. அவர் மட்டும் சொல்லலை, நமக்கு தெரியும் WHO ரிப்போர்ட்லேயே இருக்குது, இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 2021 அவர் சொல்லக்கூடியது எடுத்தவுடனே என்ன பண்ணாருன்னா, நேராக வந்து பிடிச்சாலும் புளி எங்கப்பா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக அவர் போய் உட்கார்ந்த முதல் இடம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்சி. அவர் நேராக போய் ஒரு சின்ன தமாஷா சொல்லுவோம், ஒரு குடுகுடுப்பக்காரன் மாதிரி நம்ம வந்து ரெண்டு கமலா ஹாரிஸ் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வெளில வந்து அதான் நல்ல காலம் பிறந்துச்சு இல்லை, வயசு பிறந்த ஆக போகிறேனே அப்படின்னா, இன்னும் நல்ல காலம் பிறக்குது, இன்னும் நல்ல காலம் போகணும், இதை விட மேலே போக போகிறீங்க, இதை விட மேலேன்னா நீங்கள் பிரசிடென்ட் ஆகிட போகிறீங்க, பிரசிடென்ட் ஆகிட போகிறீங்க அப்படின்னு ஒரு குடுகுடுப்பு காரணம் சொன்னால் எப்படி சந்தோஷப்படைவாங்களோ அதை போல இவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோ பைடன் அவருடைய பிரசிடென்சி பீரியடில் அவருடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும், அந்த காரணத்தினால வந்து அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழலில் முதல்வையாக யாருமே எதிர்பார்க்காத செலக்ட் பண்ணப்படாத ஒரு 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 பெண்மணி வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ வந்து எப்படி வர முடியும் அவங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 ஆண்டுகளுக்கு இவருக்கு வந்து 2021 ஆரம்பித்து 4 ஆண்டுகள் இவருடைய பிரசிடென்ஸ் பீரியட் இருக்குது. அந்த பீரியடுக்குள்ளே இவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போனாலோ, வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ திருப்பி எலெக்ஷன் நடக்காது, அங்கே வைஸ் பிரசிடென்ட் யார் இருக்காங்களோ அவங்க வில் ஆக்ட் ஆஸ் ஃபுல் பிரசிடென்ட். ரைட், அடுத்தது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இன்னொரு இந்த பெருந்தொற்று அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பரவும், இந்த பெருந்தொற்று அடுத்து ஒரு ரவுண்டு முடியும், எப்போ முடியும் அப்படின்னா அடுத்த மே ஜூனில் தான் முடியும். அதுக்குள்ளார வந்து மே ஜூனுக்கு அப்புறமா தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர் டிராஃபிக் ரெசியூமாவோ அது வரைக்கும் நார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூணாவது, அவர் எல்லாரையும் கழிச்சு விட்டுட்டு நார்த் கொரியாவுடைய அதிபர்கிட்டே போயிட்டார். அவர் வீட்லையும் போய் கதவை தட்டிட்டு அவர் சொல்கிறது என்னென்னா, உனக்கு வந்து கெட்ட காலம் வந்திருக்குது, மக்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து உங்கள் மேலே புரட்சி பண்ண போகிறாங்க, பசியிலேயே கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க, அவங்க வந்து புரட்சி நடக்க போது மாதிரி நீங்கள் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாருமே நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாம் முடிச்ச பிறகு அவர் அழகாக ஒரு ரைடர் போட்டார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், இந்த சேஞ்சஸ்லாம் வரும்னு, ஆனால் இந்த சேஞ்சஸ்களை மாற்றுவதும் நம்ம கையில் தான் இருக்குவது, அதுக்கு வேண்டிய ப்ரிகாஷனரி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊர்லேயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு யங்ஸ்டர் பிரதிஜியா அப்படிங்கிறவர், அவர் வந்து சொன்னதும் லாஸ்ட் டைம் வந்து இது மாதிரி வரும்னு. அவரும் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புது ஸ்ட்ரெயின் இங்கே வரும், அதனால சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சுவலாக என்ன இந்தியாவில் நடக்க போகுது 2021, பர்டிகுலர்லி நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டத்துலையும் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னன்னா, RBI இஸ் இன்ட்ரடியூஸ் பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம். வாட் இஸ் திஸ் பாசிட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம்? பேங்க் ஃப்ராடுகளை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்து 50,000+ எந்த ஒரு செக்கை கொடுக்கும்போது நாம் பேங்க்குக்கு அந்த செக்கினுடைய டீட்டெயில்ஸ் வந்து SMS பண்ணால் தான் அதை வந்து ஹானர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பணமும் பேங்க்கில் இருக்கணும். வேறு தேர்ட் பார்ட்டி நம்ம செக்கை வாங்கிட்டு போய் கொடுத்தாங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த அமௌண்ட் பிரச்சனை ஆகுமே அப்படின்னா, வித் பேங்கர்ஸுடைய அப்ரூவலோட 50,000 5 லாக்ஸ் வரைக்கும் மாற்றிக்க முடியும். இது வந்து RBIல கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சேஞ்சு. இது வந்து January 1 நடைமுறைக்கு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்பர் 2, அந்த டச்லெஸ்
டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா யாருமே வந்து ஒரு கையில் கார்டை கொடுத்து திருப்பி வாங்குற சிச்சுவேஷனே இல்லாமல் ஒரு டச்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது 2000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்குது. நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியா முழுக்க இன்னும் வேகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வில் பி ஃப்ரம் 2000 to 5000 வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார், நம்முடைய பேசஞ்சர் கார்ஸ்லாம் வந்து விலையெல்லாம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாருதியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே தங்களுடைய விலையை வந்து புது வருஷத்தில் ஏற்ற போகிறாங்க. ஏன்னா அதனுடைய விலைவாசிகள் ஏறி வருது, அதனால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆக முடியலங்கிறது. நான்காவதாக வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப முக்கியமானது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மெசேஜிங்லேருந்து ஆரம்பித்து ஃபோன்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அதுதான் வந்து ஒரு 24 மணி நேரம் ஒரு துணைவனாக இருக்கிற அளவுக்கு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் வில் நாட் ஒர்க் ஆன் சர்டன் லோவர் வெர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் இட் வில் ஒர்க் ஒன்லி ஆன் வாட் இஸ் நோன் அஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் 4.0.3. அதுக்கு மேற்பட்ட ஒரு என்ன இருக்கோ அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும். மற்றபடி மற்ற சிஸ்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் எடுத்துகிட்டா iOS 9, அதுக்கு மேலே இருக்கிற வெர்ஷன் தான் ஒர்க் பண்ணும். ஜியோ ஃபோன் வரப்போகுது அப்படின்னா ஜியோ ஃபோன் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து புது சிஸ்டம் கொண்டு வந்துடுவாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு ஒன் மோர் பாயிண்ட் விளையாட்டு ஆட் தட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் இட் ஷுட் பி கம்பேட்டபிள் ஃபார் 5G. 5G-னுடைய கம்பேட்டபிள் இருக்கா அப்படிங்கிறது கேட்டு தான் நம்ம வாங்கணும், இல்லைன்னா அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆக இந்த இயங்குதளம் ஓஎஸ் அப்படிங்கிறதும் 5வது ஜெனரேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்கிரேட் பண்ணக்கூடிய அப்கிரேடபிளாக இருக்கக்கூடிய ஃபோனை வாங்குங்க. 5G இல்லைனாலும் நாளைக்கு வரும், அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து என்ன ரொம்ப முக்கியமானது என்னென்ன, லேண்ட்லைன் வந்து மொபைல் ஃபோனுக்கு போடும்போது 0 போடணும். ஏன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து டெலிகாம் கம்பெனிகளுக்கு மோர் நம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால் டெலிகாம் கம்பெனிஸ்லாம் இந்த நம்பரிங் ஸ்பேஸிங் ஆஃப் நம்பரிங் ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது இந்த செக் போஸ்ட்டுகளெல்லாம் நம்ம கடக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிலேருந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டேக் அப்படின்றத நம்ம வாங்கி வச்சாதான் கண்டிப்பாக 4-வீலர்கள் விச் ஹவ் பீன் பர்ச்சேஸ் பிஃபோர் 2017 அந்த ரெண்டு கேட்டகரி M&S அப்படிங்கிற ஒரு M&N அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரிக்கு ரெண்டு கேட்டகரிக்கும் இது பொருந்தும். இந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே வந்து 1989 மோட்டர் வெஹிக்கல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்டு நவம்பர்லேயே நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அடுத்து முக்கியமானது UPI, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தயார் பண்ணியிருந்து இது எல்லாரும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூகுள் பேலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது சிஸ்டம் கொண்டு வராங்க. இதன்படி இந்த யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க 30% மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் வரும். அதுக்கு மேலே 30% மேலே அவங்க அதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பே பண்ணணும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ நம்ம பேடிஎம்மோ கூகுள் பேவோ இனிமேல் அது மாதிரி பண்ணும்போது ஒரு 100 ரூபா பண்ணாங்கன்னா 30 ரூபா வரைக்கும் எக்ஸாம்ஷன், 70 ரூபாய்க்கு அவங்க ஒரு டாக்ஸை கவர்மெண்ட் கட்டியாக வேண்டும். அவங்க கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நம்மகிட்ட தான் திருப்பி சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ பேடிஎம்மாக இருந்தாலும் சரி கூகுள் பேவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும். அதே கவர்மெண்ட் இது ஃபோன்பே எடுத்துகிட்டா அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுப்போம். அதேமாதிரி கூகுள் பே பொறுத்த வரைக்கும் கூகுள் பே ஏற்கனவே வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த என்டையர் டிரான்சாக்ஷனை நிறுத்த போகிறதா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்பிஜி. இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ்க்கு வந்து இப்போ எல்லாமே ஓஎம்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பர்மாஷல் இது போன்று இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து இனிமே மந்த்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்டர்நெட்டில் என்ன விற்குதோ அதனுடைய அடிப்படையில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. அடுத்து ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 கோடி ரூபாய்க்கு குறைவாக யார் யார் வந்து டேக்ஸ் கட்டுறாங்களோ ஜிஎஸ்டியில் டர்ன் ஓவர் யாருக்கு இருக்கோ அவங்க கட்டக்கூடிய டேக்ஸ் இப்போ 12 ஃபார்ம் இருந்தது. அந்த 12 ஃபார்மில் வந்து தே ஹவ் ரெடியூஸ்டு டு 4 ஃபார்ம்ஸ். இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கின்ற மாறுதல்கள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.